Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உளுத்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து உளுந்து வந்து ஒரு 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கங்க. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கறேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிரலாங்க. 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். நீங்க வந்து பச்சை அரிசி யூஸ் பண்ணும்போது இதனுடைய கிரிஸ்பினஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. வடை வந்து ரொம்ப பஞ்சு போலயும் இருக்கும், அதோட அந்த கிரிஸ்பினஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வேணா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் 150 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கேன், அதுக்கு 2 ஸ்பூன் தான் பச்சை அரிசி எடுத்துக்கேன். 2 ஹவர் ஊற வச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து salt யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து கறிவேப்பிலை இல்ல, அதனால நான் ஆட் பண்ணல. வெங்காயம் வந்து தேவையான அளவு நான் வந்து மிக்ஸில ஓட்டி எடுத்துக்கேன். இது வந்து mix பண்ணி oil சூடானது அதல வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் புதுசா ட்ரை பண்றவங்களுக்கு தெரியாது. அதனால நான் இதனுடைய வீடியோ வந்து சும்மா ஒரு டெமோவா ஓரலா போட்டுர்க்கேன். இது வந்து நான் ஒரு 3 டைப்ஸா வந்து போண்டா செஞ்சிருக்கேன் பாருங்க. கிரிஸ்பினஸ் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. டொமேட்டோ சாஸோட சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இது வந்து நான் 3 டைப்பா பண்ணேன். வடைக்குள்ள ஹோல்ஸ் பண்ணி ஒரு வடை செஞ்சேன், போண்டா மாதிரி செஞ்சேன், வடை மாதிரி தட்டி போட்டேன். மூணுமே செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவும் நீங்க இதை செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ஹெல்த் ஃபுட்டு தாங்க, அதனால நீங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.